அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், சாய்ந்து விடாத சத்திய கொள்கை. உலகில் பல நூறு மதங்கள், பல்லாயிரம் சித்தாந்தங்கள், கணக்கில்லா கொள்கை கோட்பாடுகள் என நாம் வாழும் உலகில் பார்த்தும் படித்தும் வரும் வேளையில், ஒரு கொள்கை மட்டும் 170 கோடி முஸ்லீம்களின் மனதை ஆட்சி செய்கிறது என்றால் அது இஸ்லாம் கூறும் போரிடை கொள்கை மட்டும்தான். எல்லோருக்கும் கொள்கை உண்டு, அந்த கொள்கையை கூற ஆட்களும் உண்டு. ஆனால் அந்த கொள்கையில் ஏராளமான முரண்பாடுகள் உண்டு. ஆனால் இஸ்லாம் கூறும் போரிடை கொள்கையில் முரண்பாடுகள் இல்லை, மூட நம்பிக்கைகள் இல்லை, இதை தாண்டி எந்த ஒரு முட்டாள்தனமும் இல்லை. ஆம், உலகில் உள்ள அத்தனை கொள்கையும் மனிதர்களின் கைவண்ணத்தால் உருவாக்கப்பட்டது. ஆனால் நாம் பின்பற்றும் கொள்கை நாம உருவாக்கி கொண்டதா? இல்லை, படைத்த இறைவனே நமக்கு தந்தது. படைத்த இறைவனே நமக்கு தந்ததால் தான் இந்த கொள்கை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அக்கிரமக்காரர்களும் ஆக்கிரமிப்பு செய்பவர்களும் பல்லாயிரம் முறை அழிக்க முயன்று ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. இதோ இறைவன் நல்ல கொள்கைக்கு உதாரணம். அலம் தர, நீர் அறியவில்லையா? கைஃப, எவ்வாறு? ரப்பல்லாஹு மசலன், அல்லாஹ் உதாரணமாக ஆக்கியுள்ளான். கலிமத்தன் தையபத்தன், நல்ல கொள்கைக்கு கசஜரத்தின் தையபத்தின் தூய்மையான ஒரு மரத்தை அசலுஹா சாபிதுன், அதனுடைய வேர் உறுதியாகவும், வஃபருஹா ஃபிஸ் ஸமாஹி, அதனுடைய கிளை ஆகாயத்திலும் உள்ளது. அல்குர்ஆன் 14:24. இப்படி சாய்ந்து விடாத சத்திய கொள்கையில் நாம் இருந்தாலும் நம்மில் சிலர் இந்த சத்திய கொள்கையை உணராமல் சைத்தானின் சதி வலையில் வீழ்ந்து சந்தனக்கூடு என்றும், கபரில் சாஷ்டாங்க நிகழ்ச்சி என்றும், சூனியத்திற்கு சக்தி உண்டென்னும் ஜோசியத்தை நம்புவதிலும் மெல்ல மெல்ல சாய்ந்து விடுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை ஏற்ற போது என்னெல்லாம் தியாகம் செய்தார்கள் தெரியுமா? தன் உயிருக்கு உயிராய் நேசித்த குடும்பத்தை தியாகம் செய்தார்கள். தான் சம்பாதித்து சேர்த்து வைத்த சொத்துக்களை தியாகம் செய்தார்கள். மொத்தத்தில் தான் தான் வாழ வீடு, வாசல், ஊர் என அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். ஏன்? இந்த கொள்கை அவர்களை புரட்டி போட்டது, புரட்சி செய்தது. அதனால் அவர்கள் பூரித்து போனார்கள். உயிர் போனாலும் பரவாயில்லை என்று துணித்து நின்றார்கள். இத்தகைய நம்பிக்கையும் உறுதிப்பாடும் நம்மிடம் வரும்போது நாமும் இந்த சாயாத சத்திய கொள்கையில் நிலைத்திருப்போம். எல்லாம் இல்ல, இறைவன் நம்மளை இதே கொள்கையில் வாழ வைத்து இதே கொள்கையில் மரணிக்க செய்வானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்ந்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.